இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியான சிர்கோரா தயஸ் அதாவது தமிழ் ஏமன் குறித்து பார்ப்போம். தமிழ் ஏமன் மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவி காணப்படும் ஒரு வகை பட்டாம்பூச்சி இனமாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகம் காணப்படும் 32 வகை பட்டாம்பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்று. தமிழ் மரவன் என்றும் அழைக்கப்படும். இது மிக விரைவாகவும் நேராகவும் பறக்கும் திறனுடையவை. அவற்றின் விரைவை முன்னிட்டு இவ்வினத்தை மரவன் என்று அழைக்கிறார்கள். மரவன் என்றால் போர் வீரன் என்றும் பொருள்படும். இப்பட்டாம்பூச்சியின் அகலம் 60 முதல் 75 மில்லிமீட்டர் ஆகும். பொதுவாக பட்டாம்பூச்சி இனங்கள் இலையின் மேல் மற்றும் கீழ்பரப்பில் முட்டையிடும். ஆனால் தமிழ் மரவன் இலையில் ஒன்றன் மேல் ஒன்றாக உருளை வடிவில் குறைந்தது 8 முதல் 10 முட்டைகள் வரையிடும். தற்போது வரை அறியப்பட்டவைகளில் இந்த வகை பட்டாம்பூச்சி இனம் மட்டுமே ஒன்றன் மேல் ஒன்றாக முட்டையிடுகிறது. அதன் முட்டை மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 1.5 மில்லிமீட்டர் என்ற அளவில் உருளை வடிவில் முட்டையிடும். இது மலை அடிவாரங்களில் இலையின் அடியிலோ நிழலான இடத்திலோ வாழும் அரிய வகை பட்டாம்பூச்சி இனமாகும். நீலகிரியில் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் குன்னூர் கூடலூர் ஆகிய பகுதிகளில் இவற்றை காணலாம். ஆண்டு முழுவதும் காணப்பட்டாலும் பிப்ரவரி முதல் மே வரையிலான காலத்திலும் மலைக்கு பின்னரும் மிகுதியாய் காணலாம். இவை பச்சையான இலைகளின் நுனி பகுதியை உண்டு உயிர் வாழ்கிறது. இவை இலையுதிர் காடுகள் மற்றும் உவடைகளின் அருகில் வாழ்கிறது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 5வது மாநிலமாக தனது மாநிலத்தின் பட்டாம்பூச்சியை அறிவித்துள்ளது. முதலாவதாக 2015 மகாராஷ்டிரா ப்ளூ மர்மன் தனது மாநில பட்டாம்பூச்சியாக அறிவித்தது. இரண்டாவதாக 2016 உத்தரகண்ட் மாநிலம் காமன் பீகாக். மூன்றாவதாக 2017 கர்நாடக மாநிலம் த சதர்ன் பர்பிங். நாலாவதாக 2018 கேரளா மாநிலம் மலபார் பேண்டட் பீகாக். 2019 ஜூலை மாதம் தமிழ்நாடு தனது மாநில பட்டாம்பூச்சியை அறிவித்தது. இந்த பட்டாம்பூச்சி பழுப்பு ஆரஞ்சு நிறத்தில் கரும் புள்ளிகளுடன் தோற்றமளிக்கும்.